சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக தன்னை ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவர் போலவும் அறிவுஜீவியாகவும் காட்டிக்கொண்டவர் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் என்று சொன்னால் அது மிகையாகாது. 2017 சசிகலா பெங்களூரு சிறைக்கு சென்ற போது அதிமுகவை கைப்பற்ற பகீரத பிரயத்தன முயற்சி மேற்கொண்டார். அது முடியாமல் போன நிலையில் ஜெயலலிதாவின் மறைவு காரணமாக ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 20 ரூபாய் டோக்கன் ஃபார்முலா அவருக்கு ரொம்பவே கை கொடுக்க அந்த தேர்தலில் திமுகவை படுதோல்வி காண செய்தார். இதனால் திமுகவின் எதிர்காலமே அவர்தான் என்று கருதி அதிமுக எம்எல்ஏக்கள் 18 பேர் அவர் பக்கம் போனார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் பதவி இழந்து பரிதாப நிலைக்குத்தான் தள்ளப்பட்டனர். அந்த தொகுதிகளுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தினகரன் கட்சி சார்பில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அதிமுக 9 தொகுதிகளில் வென்று அப்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனால் அதிமுகவை அழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் தொடர்ந்து தினகரன் மேற்கொண்டு வந்தார். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு எதிரான கட்சிகளுக்கு மறைமுக ஆதரவும் தரும் நடவடிக்கைகளும் இறங்கினார். குறிப்பாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்கள் ஆயுள் வரை யாரை எதிர்த்து களம் கண்டனரோ அவர்களையே திரைமறைவில் நட்பு பாராட்டினார். ஜெயலலிதா உருவாக்கிய ஆட்சியை கவிழ்க்கும் எனது ஸ்லீப்பர் செல்கள் இன்னும் அதிமுகவில் இருக்கிறார்கள். சிறையிலிருந்து சசிகலா விடுதலையாகி சென்னை திரும்பியதும் அவர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று பந்தாவும் பரபரப்பும் காட்டினார். ஆனால் சிறையிலிருந்து விடுதலையாகி சசிகலா சென்னை வந்தபோது அதிமுகவிலிருந்து ஒருவர் கூட அவரை எட்டி பார்க்கவில்லை. அதிமுக தொண்டர்களின் ஆதரவின்றி தன்னால் அரசியல் பயணத்தை தொடர முடியாது என்பதை உணர்ந்து சில ஆடிட்டர்கள் மூலம் அதிமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியும் கொடுத்தார். எப்படியாவது அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் தன்னை சேர்த்து கொள்ளும்படி தூதும் விட்டார். ஆனால் அவரை அதிமுகவிலோ கூட்டணியிலோ சேர்த்து கொள்வது கட்டுச்சோற்றுக்குள் பெருச்சாலியை விட்ட கதையாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த அதிமுக தலைமை அதை புறம் தள்ளியது. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அதிமுகவில் இடமே இல்லை என்று 4 மாதங்களுக்கு முன் டெல்லி சென்றிருந்த போது எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்தார். அதற்கு பிறகுதான் டிடிவி தினகரன் ஆத்திரமடைந்து 2021 தேர்தலில் அமமுகவின் பலத்தை நிரூபித்து அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று சபதமும் எடுத்தார். அவரை நம்பி மிச்சம் மீதி இருந்த சிலரை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவும் செய்தனர். டிடிவி தினகரனும் வாய்ஜாலம் காட்டினார். தேர்தலுக்கு முன்பு நான் ஆர்கே நகரில் மீண்டும் போட்டியிடுவேன், தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவேன் என்று 2 குதிரைகளில் சவாரி செய்யப் போவதாக கூறினார். ஆனால் அவர் சொன்னது போல் ஆர்கே நகரிலும் போட்டியிடவில்லை, தேனி மாவட்டத்தின் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. மாறாக யாரோ ஒரு ஜமீன்தாரை நம்பி கோவில்பட்டிக்கு போனார். ஆர்கே நகரில் வெற்றி பெற்றதை விட அதிக ஓட்டு வித்தியாசத்தில் இங்கு எனக்கு வெற்றி கிடைக்கும், அதிமுகவை வீழ்த்துவேன் என்று முழங்கினார். இதோ தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டது. அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவிடம் 12,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் படுதோல்வி கண்டார். அதாவது எந்த கட்சி அளிக்க நினைத்தாரோ அதே கட்சியின் வேட்பாளரிடமே அவர் தோற்று போயிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாக தனது கட்சி 20 இடங்களை கைப்பற்றும், தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை அமையும், தனது ஆதரவின்றி யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்றெல்லாம் அள்ளிவிட்டார். ஆனால் அவரை மிக சரியாக எடை போட்டவர் அதிமுகவை வழிநடத்தும் தலைவர்களில் ஒருவரான எடப்பாடி பழனிசாமி தான். டெல்லி சென்றபோது பிரதமர் மோடியையும் மத்திய அமைச்சர் உள்துறை அமித்ஷாவையும் சந்தித்து பேசிய பின்பு நிருபர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தினகரன் பக்கம் சிலர்தான் உள்ளனர், அவருடன் சென்றவர்களில் பெரும்பாலானோர் எங்கள் பக்கம் ஏற்கனவே திரும்பி வந்து விட்டனர் என்று உறுதிபட சொன்னார். அவருடைய வாக்கு அப்படியே பளித்தது. இனியும் தினகரனுடன் யாராவது இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இது பற்றி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறும்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்று சிறப்பாக ஆட்சி நடத்திய 4.5 ஆண்டு காலத்தில் அவர் நிம்மதியாக இருக்க முடியாதபடி ஏகப்பட்ட நெருக்கடிகளை தினகரன் கொடுத்தான், தான் இல்லாமல் அதிமுகவே கிடையாது என்ற ஆணவத்தால் கட்சியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர என்னென்னவோ தில்லுமுள்ளுகளை செய்தும் பார்த்தார். தனியாக கட்சி தொடங்கிய பிறகும் அவருடைய எண்ணமெல்லாம் எம்ஜிஆர் உருவாக்கி வளர்த்த ஜெயலலிதா கட்டி காத்திட்ட மாபெரும் இயக்கமான அதிமுகவை கைப்பற்றுவதாகத்தான் இருந்தது. அதற்காக சசிகலாவை வைத்து பூச்சாண்டியும் காட்டினார். அதிமுகவை ஒழித்து கட்ட நினைத்த டிடிவி தினகரனுக்கு கோவில்பட்டி மக்கள் சரியான அடி கொடுத்துள்ளனர். இப்போது அவருடைய கட்சிக்கு 2% ஓட்டுதான் கிடைத்திருக்கிறது. அவரை நம்பி போய் மேலும் 160 பேர் நடுத்தருவிற்கு வந்துவிட்டனர். கெடுவான் கேடு நினைப்பான் என்று தமிழில் ஒரு நல்ல பழமொழி உண்டு. அதற்கு பொருத்தமான நபர் என்று தினகரனை சொல்லலாம். அவர் விரைவில் அமமுகவை கலைத்துவிட்டு தான் மறைமுகமாக தீவிர ஆதரவு காட்டி வந்த கட்சியுடன் இணைந்து விடலாம், அல்லது சசிகலா போல் அவரும் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது.
தினகரனும் சதிகாரர்களும் இணைந்து திரைமறைவில் இருந்து உருவாக்கிய நயவஞ்சகத்தால்தான் இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பை இழந்தது. சாமானிய மக்களின் பாதுகாவலரான அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும் என்றவர்கள் உறுதியான நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.